ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் மிஸ்டர் மெடிக்கோ தமிழ் அணியின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் இன்னொரு யூஸ்லாம் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பளிப்பூச்சி கடியை சரி செய்ய என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இயற்கை வழியில் எப்படி சரி பண்ணுறது என்ன பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன மருந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பளிப்பூச்சி கடியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். கம்பளிப்பூச்சி கடி அப்படிங்கிறது உண்மையிலே கம்பளிப்பூச்சி நம்ம கடிக்கிறதுனால ஏற்படுறது இல்லை, அதோட உடம்புல இருக்க அந்த ரோமங்கள் அதாவது முடி அது நம்ம தோலில் பட்டு உராயிறதுனால ஏற்படுறது தான் இந்த எரிச்சல் வீக்கம் எல்லாம். ஸோ இது கம்பளிப்பூச்சி கடிச்சதுனால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கம்பளிப்பூச்சியில் நிறைய வகைகள் இருக்குது. பெரும்பாலும் நமக்கு எப்படி இந்த கம்பளிப்பூச்சினால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்துலேயோ இல்லை வேறு எங்கேயாவது இருக்க மரத்து பக்கத்தில் நம்ம இருக்கும்போதோ அந்த மரத்துலேருந்து கம்பளிப்பூச்சி நம்ம மேலே பட்டு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பளிப்பூச்சி நம்ம மேலே பட்டு நம்ம தோலில் அரிப்பு எரிச்சல் தடிப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இந்த மாதிரியான இன்செக்ட் பைட்டுக்கு இந்த வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எந்த இடத்துல அரிப்போ தடிப்போ இருக்கோ அந்த இடத்துல தேய்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கடிப்பட்ட இடத்துல பற்று போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கற்றாழை, இந்த கற்றாழைக்கு பார்த்திங்கன்னா கிருமி அழிக்கக்கூடிய பண்பு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கற்றாழையை ரெண்டாக வெட்டி இடையில இருக்க அந்த ஜெல் எடுத்து கடிப்பட்ட இடத்து மேலே வச்சு மசாஜ் பண்ணிட்டு வந்தோன்னா நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெய், பொதுவாகவே இந்த ஆமணக்கு எண்ணெயை தோல் நோயை குணப்படுத்த பயன்படுத்தலாம். அந்த வகையில் இந்த கம்பளிப்பூச்சி கடிக்கும் இந்த ஆமணக்கு எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல கடிப்பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த ஆமணக்கு எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணோம்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்பாளி, இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா பல வகைப்பட்ட பூச்சி கடிகளுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்பாளியோட தோலை சீவி எந்த இடத்துல கடிப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்டணும். அப்படி செஞ்சுட்டு வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி இலைகள், நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த துளசிக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த துளசியை கம்பளிப்பூச்சி கடிக்கும் பயன்படுத்தலாம். துளசி இலையோட தண்ணியை சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை கடிப்பட்ட இடத்து மேலே போட்டுட்டு வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை, சப்போஸ் கடிப்பட்டதுனால தடிப்போ வீக்கமோ இருந்தால் இந்த லவங்கப்பட்டையை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவங்கப்பட்டையை நல்லா அரைச்சி பொடி மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொடி கூட தண்ணியை சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு கடிப்பட்ட இடத்து மேலே போட்டுட்டு வந்தோன்னா நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருங்கை இலை, இந்த முருங்கை இலைக்கும் கிருமி அழிக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. ஸோ முருங்கை இலை பறித்து அது கூட தண்ணியை சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி கடிப்பட்ட இடத்து மேலே போட்டு வந்தோன்னா சரியாயிடும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தும்பை இலையையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி கடிப்பட்ட இடத்து மேலே போட்டுட்டு வந்தோன்னா நல்லா பலன் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் வெளியே அப்ளை பண்ணுறது உள்ளுக்கு எந்த மாதிரியான மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சிக்கடி மட்டும் இல்லாமல் எந்த பூச்சிக்கடியாக இருந்தாலும் ஒரு 4 மிளகு எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றதுனால எந்த பூச்சிக்கடியால் ஏற்படுற நஞ்சாக இருந்தாலும் அது சரியாயிடும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்லாம் புளி, அந்த புளியை தண்ணியில் ஊற வச்சு அது கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து அதை குடிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த மாதிரி கம்பளி பூச்சி கடிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியாவில் இருக்க வேறு ஏதாவது ரெமிடி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கோ கம்பளிப்பூச்சி கடி ஏற்பட்டாலோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்பட்டாலோ இந்த ரெமிடியை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்குவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.